அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command Subhanallah قال الله تعالى في كلامه القدير في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا ونبينا وشفينا ومولانا محمد وبارك وسلم عليه قال الله تعالى في كلامه القدير وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل صدق الله صدق الله العظيم وقال إذا فلا تتبعوا الهوى إن تعدلوا صدق الله صدق الله العظيم கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ்வின் கருணை ஞானத்து எங்களுக்கு குறைகின்ற நிறைவாக என்று கடவுளுக்காக ஆகியாவுடைய ஜமாத்தாளர்களே பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருமையால் ஷாபான் மூலமாக இருக்கின்றோம். அலஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதத்தை நெருங்கிய நிலையில் இருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் ரமலானுடைய மாதத்தை அடைய காத்திருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்த அருள்வாராக. ஆமீன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் எவ்வளவோ சட்டவி தந்தை மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். ஒரு சமூகம், ஒரு மனிதர் நல்ல நிலையில், ஒழுக்கமான நிலையில் அவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருக்கென்று இறைவன் சில சட்டத்திட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றார். சட்டத்திட்டங்களை ஒரு மனிதன் பெற்றுக் கொண்டால் மட்டுமே போதாது, ஆனால் அந்த சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மனித சமூகம் ஒழுக்கம் பெற்றதாக வாழ முடியும்.
நம்முடைய மார்க்கம் சொல்லித்தந்த அந்த சட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதை சரிசமமான நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். எனக்கு தெரிந்தவர் என்பதற்காக வேண்டி அவருக்கு சாதகமான ஒரு சட்டத்தை நான் கையில் எடுக்கக்கூடாது, அல்லது எனக்கு வேண்டாத ஒருவரிடம் வழக்குக்காக வந்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவரை அச்சுறுத்தும் விதமாக எனக்கு வேண்டாத நபர் என்பதற்காக வேண்டி சட்டத்தை வளைந்து திரித்து நான் அவருக்கு தரக்கூடாது. அது வெள்ளையராக இருந்தாலும் சரி, கருப்பராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, பாமராக இருந்தாலும் சரி, செல்வந்தவராக இருந்தாலும் சரி, ஏழை எளியவராக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி, அடித்தட்டு குடிமகனாக இருந்தாலும் சரி, சட்டம் அது எல்லோருக்கும் சமம் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒரு நாட்டுடைய முடிய ஒரு நாட்டுடைய கவர்னர், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி என்பதற்காக வேண்டி சட்டம் எனக்கு வளைந்து தரக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றனர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு தன்னுடைய திருமலை சரிப்பிலே மிக அழகான ஒரு விஷயத்தை இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகின்றார். மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் தீர்ப்பு வழங்க வேண்டும். எப்படி தீர்ப்பு வழங்க வேண்டும்? நீளமான முறையில் தீர்ப்பு வழங்க வேண்டும். செல்வத்தை பார்த்தோ அல்லது அவருடைய சூழ்நிலையை கருதியோ தீர்ப்பு வழங்கக்கூடாது. மாறாக அது நேர்மை என்கிற வாரத்தை இறைவர் கொண்டு வந்திருக்கின்றார். சொன்னால் இறைவர் சொல்லி அந்த சட்டத்தை சரியான வழியில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் இதை காலகட்டத்தில் அவெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு மிகப்பெரும் செல்வந்தராக இருப்பார் ஒரு பகுதியில், அந்த ஊருக்குடைய நாட்டாமையாக இருப்பார். அவரிடம் பெற்ற ஒரு வழக்கு அவரிடம் தாக்கல் செய்யப்பட்டால் நல்ல முறையில் தீர்ப்பு வரும் என்று இரு சாராரும் எண்ணி கொள்வார்கள். எனவே அவர்கள் தீர்ப்புக்காக வேண்டி வரும். ஆனால் அந்த தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த நாட்டாமை வந்திருப்பவர்கள் தனக்கு ஏதோ உறவினராக இருந்தாலோ அல்லது தனக்கு தெரிந்தவராக இருந்தாலோ அல்லது தன்னுடைய நண்பராக இருந்தாலோ அவருக்கு சாதகமாக சில நேரங்களில் தீர்ப்பு வெளியாகிவிடும். இது முற்றிலும் தவறான ஒரு உதாரணமாக இருக்கிறது. இது தவறான ஒரு செயலை பரிணாமப்படுத்திக் கொள்ள வேண்டும். தீர்ப்பு என்பது யாருக்கும் சாதகம் இல்லாமல் பாதகம் இல்லாமல் நடுநிலையோடு நேர்மையாக வழங்க வேண்டும் என்பதை இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். எல்லா விஷயங்களையும் குர்ஆனை கொடுத்து காட்டுகின்ற அதே இறைவன் தான் தீர்ப்பு அது நல்ல முறையில் நீளமான முறையில் சரிசமமாக பரிபாலனம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டுகின்றான். ஒரு வழக்கு ஒன்று வருகிறது. ஒரு உயர்ந்த ஒரு குலத்தை சார்ந்த ஒருவர் ஒரு பொருள் அவர்களுக்கு விசாரித்தார். எனவே அவருக்குத்தான் தண்டனை என்ன என்பதாக நினைவர்களிடம் வருகிறது. திருடி அந்த நபரை நபருடைய உலகத்தை சார்ந்த ஒரு கூட்டம் ஒரு சிலர் நல்லவர்களிடம் வந்து முறையிடுவார்கள். யாரும் சொல்லலாம், உங்களிடம் திருடி அவருடைய பெயர் இருக்கிறது, குமார் இருக்கிறது, இந்த நபர் எங்களுடைய உலகிலே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர், மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர், எனவே அவருக்காக வேண்டி நீங்கள் தீர்ப்பை சாதகமாக சொல்ல வேண்டும். ஒரு சிலர் வந்து கோரிக்கை வைத்திருக்கிற சொல்லுவார்கள், என்னுடைய நலன் பாத்திமாவை திரும்பி இருந்தாலும் தீர்ப்பு சரியான வழியில் இருக்கும். ஒரு மனிதன் திருடினார் என்று சொன்னால் அவனுக்கு எந்த தண்டனை கிடைக்குமோ அதுதான் என்னுடைய நலன் திருடினாலும் அவருக்கு நான் கொடுப்பேன். அவர்கள் அந்த சிலருக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காலத்தில் அவர்களிடம் அந்த வழக்கின கற்பனையும் சரிசமமான முறையில்
நீளமான முறையில் நேர்மையாக வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நபியவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்களுடைய ஆட்சி மிக குறுகிய காலத்தால் இவருடைய ஆட்சி நடைபெற்றது. இவர்களுக்கு பிறகு உண்டாக சுபர்ணர் கத்தாவர்கள் அவர்கள் சுமார் நீண்ட நாட்கள் ஆட்சி புரிந்தார்கள். அவர்களிடம் கவர்னராக நியமித்த ஒரு நபர், ஒரு பிரதேசத்தில் ஒரு நபர் அங்க இருக்கக்கூடிய குடிமக்களிடம் முறையாக அவர் நடந்து கொள்ளவில்லை என ஒரு கூட்டம். இந்த வழக்கு ஜனாதிபதி அண்ணன் அவர்களிடம் வருகிறது. அவர்களை அழைத்து விசாரிக்கின்றார்கள். வழக்கு கொடுத்தவரும் வழக்கு உள்ளானவரும் இருவரும் ஆவலாகிறார்கள். வழக்கு கொடுத்தவர் சொல்லுவார், நான் என் குதிரையின் மீது அமர்ந்து இவரை கடந்து சவாரி செய்து செல்கின்ற பொழுது 1000 மிருகங்களை கேட்டால் கொடுத்து விட்டேன். ஒரு முறை கொடுத்தால் போதும், ஒரு ஆண்டு செல்லுபடியாகும். ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை அவரை கடந்து செல்கின்ற பொழுது மீண்டும் 1000 மிருகங்களை கேட்கின்றார். இது எப்படி நியாயம் என அந்த ருமதியல்லாஹு அவர்களிடம் வழக்கு. அந்த ருமதியல்லாஹு அவர்கள் அந்த கவர்னரை அழைத்து நடக்கிற விஷயத்தை புகாருடைய தன்மையை கூறி இவருக்கு நீங்கள் இந்த முயற்சிகளை எடுத்துகிறார்கள் கேட்பார்கள். அந்த ஜியாது சொல்வார், இவரிடம் நான் இரண்டாவது முறையாகவும் 1000 மிருகங்களை கேட்டேன். இதனை கடந்து செல்கின்ற போது நான் கேட்டேன். சொல்வார்கள், ஒரு முறை ஒருவர் செலுத்தி விட்டாலே அது ஒரு நாள் கூட ஒரு ஆண்டு கூட ஒரு செல்லுபடியாகும். எனவே இடையில நீங்கள் மீண்டும் கேட்பது தவறு என்று தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட தன்னுடைய ஆட்சியின் கீழ் பணிபுரிகின்ற ஒரு தவறுகளுக்கு எச்சரிக்கை விடுத்து மீண்டும் இது போன்ற ஒரு தவறை குடிமக்களிடம் நீங்கள் செய்யக்கூடாது. நீளம் என்பது நீதி என்பது சரிசமமாக இருக்க வேண்டும் என்று அந்த மனிதருக்கு அந்த சகாபிக்கு அந்த சுமர்வுடன் சத்தாவது இயல்பானவர்கள் அழகாக உணர்த்துவார்கள். என்றுக்குரிய அல்லாஹ் கிடையாது. அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு திசையிலும் இருக்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த இடத்தில் ஒன்று கூடிவிடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று சேர்கிறார்கள். குடிமக்களுக்கும் அழகான உபதேசத்தை கொள்ளுவார்கள். இந்த உபதேசம் அவர்கள் செய்த உபதேசத்துடைய சாரம்சத்துதான் ஆட்சியாளர்கள் மக்களிடத்தில் சரிசமமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்து வைப்பதற்காக வேண்டி ஒருவருக்கு தாரகமான தீர்ப்பை நீங்கள் வழங்கக்கூடாது. தவறுத்திருந்தாலும் தீர்ப்பு மாறுகம் என்ன சட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ அதை நேர்மையான முறையில் நடைமுறைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என அந்த சுமக்கூட சட்டாபதி அல்லாதவர்கள் சொல்லுவார்கள். குடிமக்களில் ஒருவர் எழுந்து ஒரு கவர்னரை பற்றி துவாரை வாசிப்பார். கலிப்பாளர்களே, உங்களுடைய ஆட்சியின் கீழ் பணிபுரிகின்ற எங்கள் பகுதியினுடைய அதிகாரத்தினர் முகரித்த கலிப்பார் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய பெயரை சொல்லி சொல்லுவார். இவர் என்னிடம் தவறான முறையில், அதாவது எனக்கு ஒரு விஷயத்தில் சரியான முறையில் நீதி தரவில்லை என சுமந்திரம் அவர்களிடத்தில் சொல்லுவார். தவறு செய்யாத ஒரு சூழ்நிலையிலேயே எனக்கு 100 கதையடிகளை உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை கொடுத்து விட்டார். நான் அந்த தவறை செய்யவில்லை.
பரிபாலனை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சுப்பிரமணியவர்கள் நீளமான முறையிலே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். செல்வந்த என்ற பாகுபாடு பாதிக்கவில்லை, தனக்கு பிடித்தவர் என்ற பாகுபாடு பாதிக்கவில்லை, தன்னுடைய உறவினர் என்ற பாகுபாடு பாதிக்கவில்லை, தன்னுடைய மதத்தை சார்ந்தவர் என்ற பாகுபாடு பாதிக்கவில்லை, அல்லது மதத்தை தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றாத ஒரு நபருக்கு பாகுபாடு பாதிக்கவில்லை, அல்லது எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாத ஒரு நபருக்கு பாகுபாடு பாதிக்கவில்லை. எல்லோரும் சரித்திரமான ஒரு நீதி அந்த சத்தாவது எல்லாரும் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நம்ம பார்த்துக் கொள்ள முடிகிறது. ஜனாதிபதியானவர் புகழ்படும் ஒரு நபரிடம் தனக்கு தேவையான ஒரு குதிரையை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தனக்கு தேவையான ஒரு குதிரையை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து நிலை பெற்றுக் கொள்கிறார்கள். குதிரையை பெற்றுக்கொண்டு அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். சில தூரம் சென்ற பிறகு அந்த குதிரையில் குறையிருப்பது அந்த சுப்பிரமணியனாக அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. எனவே தான் பெற்றுக்கொண்ட அந்த குதிரையை மீண்டும் பெற்றவர்களே ஒப்படைத்து விட வேண்டும் என்று வருகின்றார். பிற்பவர்கள் குதிரையை ஒப்படைத்து முயற்சிக்கின்றார். பிற்பதை பெற்றுக் கொள்வதற்கு மறுத்து விடுகின்றார். காரணம், இத்தனைக்கும் பெற்றுக்கொண்டவர் கலைப்பாவாக நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார். விற்பனை செய்தவர் சாதாரணமான ஒரு குடிமகன். அப்பொழுது உபயோகமானவர்கள் நீதிபதி ஒரு விசாரணையை மேற்கொண்டு விட்டு சொல்லுவார்கள். விருப்பவரும் பெற்றுக் கொண்டவரும் சரித்திரமான நிலையில் நீங்கள் ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டீர்கள். அந்த குதிரைக்குண்டான தொகையில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த குதிரையிலிருந்து குறை இருந்தால், சந்தேகம் இருந்தால், அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு முன்பாகவே நீங்கள் அது பற்றி உண்டான இடத்தை கேட்டிருக்கலாம், அது அந்த வியாபாரத்தை குறித்து விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் குதிரையை பெற்றுக்கொண்டு சில தூரம் பயணித்த பிறகு அந்த குதிரையிலே குறைகின்ற நீங்கள் மீண்டும் அவரிடமே ஒப்படைத்து வருவது என்பது இது சட்டப்படி தவறு என ஜனாதிபதிக்கு சாதாரணமாக ஒரு நீதிபதி உணர்த்துகின்றார். அல்லாஹ்வே, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அறிந்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் ஆட்சியில் அவர் அமர்ந்திருந்தாலும் சரி, மார்க்கத்தினுடைய சட்டம் அது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நான் இந்த விஷயங்களின் வாயிலாக ஒரு சிறந்த ஒரு வழித்துறையாக பெற்றுக் கொள்ளக்கூடியது. மன்னவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்களுடைய ஆட்சி காலத்திலும் நீரம் என்பது அது எல்லோருக்கும் சரித்திரமான முறையில் பரிபாலனம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்பதற்காக, அது தனக்கு வேண்டப்பட்டவர் என்பதற்காக, அல்லது தன்னுடைய உறவினர் என்பதற்காக, அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்பதற்காக வேண்டி எந்த நேரத்திலும் நீதி என்பது வளைந்து செல்லவில்லை, வளைந்து கொடுக்கப்படவில்லை. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் என்ன சட்டமோ அதுதான் நடைமுறைக்கு சாத்தியமானது, அதுதான் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அன்றைய கால அந்த சூழ்நிலையிலும் இன்றைய காலத்தினுடைய சமீப காலங்களில் நீதித்துறை நடைபெறுகின்றது. சிலருக்காக வேண்டி வளைந்து வருகின்றது, ஆட்சியாளர்களுக்கு வளைந்து தருகிறது. ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய கொள்கையில் ஒத்தவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய கொள்கையில் சார்ந்தவர்களுக்காக வேண்டி சில நேரங்களில் நீதி பரிபாலனை என்பது வழிதவறி செல்லுவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக.